வெங்கடாபுரம் அப்படிங்கற கிராமத்துல சிவையா அப்படிங்கற ஒரு ஆள் இருந்தான். அவ அந்த ஊர்ல எல்லாரோட துணிகளுக்கும் இஸ்திரி போட்டுக்கிட்டு இருந்தான். அவனோட மனைவி பேரு சுசிலா. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, பண்டி அமுலு. சுசிலா, இஸ்திரி போடுறதுக்கு கறி ரெடி பண்ணிட்டியா? இன்னைக்கு நிறைய துணிகளை வேற இஸ்திரி போடணும். கல்யாண சீசன் இல்லையா? இந்த மாசம் முழுக்க நிறைய வேலை இருக்கும். ஹா, இன்னைக்கு தேவையான கறி மொத்தத்தையும் நான் எப்பவோ எடுத்து வச்சிட்டேங்க. ஆனா நாளைக்கு இஸ்திரி போடுறதுக்கு தான் கறியே இல்ல. போய் வாங்கிட்டு வரணும். ஹா, நீ இதை இப்ப போய் சொன்னா எப்படி? இப்ப கறிக்காக போனா இஸ்திரி வேலை நின்னு போயிடும். சரி, இஸ்திரி செய்யலான்னு போனா நாளைக்கு கறி இருக்காது. இப்ப நான் என்னதான் செய்யறது? ஐயோ அப்பா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் போய் இதை வாங்கிட்டு வரவல்ல, எங்க போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கப்பா. ஹா, பக்கத்து ஊர்ல ராகவன்ற ஆளுதான் கறியை வித்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு மூட்டை கறியை வாங்கிட்டு வாடா. அக்காவை கூட துணைக்கு கூட்டிட்டு போ. சரிங்கப்பா, ஆனா அந்த ஊர்ல அவரோட வீடு எங்க இருக்கு? நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆ, அந்த ஊர்ல யார கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்தா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு. மிச்சம் எதனா காசு இருந்ததுன்னா அதுல நீங்க சாக்லேட் வாங்கிக்கோங்க. சரிங்க அப்பா. இப்படி பண்டி அவளோட அக்காவையும் கூட்டிக்கிட்டு சைக்கிள்ல பக்கத்து ஊருக்கு போனா. பண்டி அமுலு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு போய் கறி வாங்கினாங்க. அத மூட்டையில போட்டுக்கிட்டு அத சைக்கிள் மேல எடுத்து வச்சாங்க. கறி மூட்டைய சைக்கிள் மேல வச்சதுனால ரெண்டு பேருமே சைக்கிள்ல உட்காரதுக்கு இடமே இல்ல. அதனால அவங்க சைக்கிளை தள்ளிக்கிட்டே நடந்தே அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. இப்படி அவங்க கொஞ்ச தூரம் வந்த உடனே ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அங்க ஒரு ஆலமரம் இருந்ததுனால அந்த நிழல்ல போய் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. தம்பி, இங்க எங்கயாவது தண்ணி இருக்கான்னு பாருடா, ரொம்ப தாகமா இருக்கு. இங்க பக்கத்துல எங்கயுமே தண்ணிய காணும்க்கா. கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்கலாம்க்கா. ஹா சரி. இப்படி அவங்க ரெண்டு பேரும் போய் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்தாங்க. அவங்க ரொம்ப சோர்வா இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஆலமரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்த அவங்க ரெண்டு பேரையும் அந்த மரத்துக்கு மேல இருந்த அந்த பேய் கவனிச்சுது. ஆஹா, ரெண்டு பசங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க அவங்களே இப்ப என்கிட்ட வந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு வேற ரொம்ப சின்ன வயசா இருக்காங்க. இவங்களோட மாமிசம் ரொம்பவே சுவையா இருக்கும். இப்படி பேய் அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி அவங்க கிட்ட போச்சு. அப்போ அந்த வழியில யாரோ வந்ததுனால அவங்கள பார்த்து அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குச்சு. அந்த வழியில வந்த ஒரு வழிபோக்கர் பசங்க ரெண்டு பேரும் ஆலமரத்துக்கு கீழே தூங்குறத பார்த்தாரு. கிட்ட போய் அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்பினாரு. பசங்களா, நீங்க எங்க போகணும்? நீங்க இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க? நாங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரோங்க. ரொம்பவே சோர்ந்து போயிட்டதுனால நாங்க இங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஹா, இது ஒன்னும் அவ்வளவு நல்ல இடம்லாம் கிடையாதுப்பா. இங்க பேய் சுத்திக்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி வழிபோக்கர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அந்த பேய் பின்னாடி நின்னுக்கிட்டு நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த பசங்களை எப்படியாவது சாப்பிடணும்னு நினைச்சது. உடனே அது அவங்க சைக்கிள் கிட்ட போய் அந்த கறி மூட்டையில ஒரு சின்ன ஓட்டைய போட்டுச்சு. வழிபோக்கர் சொன்னதை கேட்டு பண்டியோ அமலவோ பயந்து போய் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க அந்த பயத்துல மூட்டையில இருந்த ஓட்டைய சுத்தமா கவனிக்கவே இல்ல. அதுல இருந்த கறி அந்த வழியெல்லாம் கீழே கொட்டிக்கிட்டே வந்துருச்சு. இப்படி பண்டி அமலு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பண்டி, அமலு, என்ன ஆச்சு? இவ்ளோ பதட்டமா வரீங்க? வழியில பேய் இருக்குன்னு ஒரு வழிபோக்கர் சொன்னாருமா, அதுக்குதான் நாங்க பயந்து போய் வேகமா வந்தோம். ஆனா அவங்க வந்த வழி முழுக்க கறி விழுந்திருந்ததை அவங்க கவனிக்கவே இல்ல. இருட்ட ஆரம்பிச்சதும் அந்த பேய் கறி துண்டு விழுந்த வழியிலேயே வந்து அவங்களோட வீட்டுக்கிட்ட போயிடுச்சு. ஜன்னல் பக்கமா நின்னு குழந்தைங்க தூங்குறத பாத்துச்சு. ஹா, இவங்கள நான் காலையிலேயே சாப்பிட்டிருப்பேன். அந்த வழிபோக்கர் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். சரி பரவாயில்ல, இப்ப என்ன, நான் தான் என்னோட அறிவை பயன்படுத்தி இவங்க வீட கண்டுபிடிச்சிட்டேனே. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்படி அந்த பேய் அவங்க வீட்டுக்குள்ள போச்சு. அப்போ தூக்கம் தெளிஞ்ச பண்டி பேய் உள்ள வர்றத பார்த்து அமலுவ கூட அவன் எழுப்பி கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி உள்ள வந்த பேய் குழந்தைங்க ரெண்டு பேரும் கட்டில் மேல இல்லாததை பார்த்து இன்னொரு அறைக்குள்ள போய் அவங்கள தேடிச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஓடி அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டாங்க. அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்குமா அப்படின்னு அவன் சத்தம் போட்டான். அவங்க பேசினதை கேட்டு பேயும் அந்த அறைக்குள்ள போயிடுச்சு. அமுலு பக்கத்துல இருந்ததுனால அமுலுவ அதை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அமுலுவ இழுத்துக்கிட்டு பேய் ஆலமரத்துக்கு மேல போயிடுச்சு.
பின்னாடியே சுசிலாவும் சிவையாவும் துரத்திக்கிட்டே வந்தாங்க. பண்டி பயந்து போய் வீட்லயே இருந்துகிட்டு அவன் அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் ஆகியும் அம்மாவும் அப்பாவும் அக்காவும் வராததுனால பண்டி ரொம்பவே பயந்து போயிட்டான். அவன் பூஜை அறைக்குள்ள போய் அங்க இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமி சிலைய பார்த்தான். சுவாமி வெங்கடேஸ்வர, நல்லது கெட்டது தெரியாதைய அக்காவ அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சிருக்குமே தவிர கெட்டதே செய்யாத எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தது நியாயமா? தயவு செஞ்சு என் அக்காவை காப்பாத்து சுவாமி அப்படின்னு சொன்னான். பண்டியோட கஷ்டத்தை பார்த்த வெங்கடேஸ்வர சுவாமி அங்க வந்தாரு. பண்டி அழாத, உன்னோட அப்பா அம்மாவையும் அக்காவையும் காப்பாத்துறது என் பொறுப்பு. நீ பயப்படாம உக்காந்துகிட்டு அப்படின்னு சொல்லி உடனே ஆலமரத்துக்கிட்ட போனாரு. உடனே வெங்கடேஸ்வர சுவாமி அங்க போய் அந்த பேய் மேல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சாரு. அது புனிதமான தண்ணிங்கிறதுனால அந்த தண்ணி பட்ட உடனே அந்த பயங்கரமான பேய் நெருப்புல எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அப்புறம் சுவாமி அமுலுவை கூட்டிட்டு வந்து சிவையா கிட்டயும் சுசிலா கிட்டயும் ஒப்படைச்சாரு. அவங்க பக்தியோட சுவாமிய பார்த்து வணங்கினாங்க. பண்டி அவனோட அக்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்களுக்கு இப்படி உதவி செஞ்ச வெங்கடேஸ்வர சுவாமிய பார்த்து மறுபடியும் அவங்க வணங்கினாங்க. அவங்கள ஆசிர்வதிச்சுட்டு வெங்கடேஸ்வர சுவாமி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ஒரு ஊர்ல கவிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா. கவிதாவோட கணவர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அண்ணில இருந்து அவளோட ரெண்டு பொண்ணுங்களோட பொறுப்பையும் அவ தா மேல போட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா கவிதா. கவிதாவோட பெரிய பொண்ணோட பேரு காவியா, அப்படியே சின்ன பொண்ணோட பேரு நவ்யா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப புத்திசாலிங்க. காவியா, அம்மா காவியா, என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா நான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தம்மா. ஓஹோ அப்படியா? ஆமா, நவ்யா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? நவ்யா பஜாருக்கு போயிருக்காமா? ஏன், எதுக்கு? காய்கறிங்களை வாங்கிட்டு வர்றதுக்காகம்மா. ஹட, நான் தான் இருக்கல்ல, நான் போயிருப்பல்ல. ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்லம்மா, அதான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கலான்னு நவ்யாவே மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. ஹா, அதுக்குள்ள என் பசங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாகிட்டீங்க. ஆமாம்மா, நாங்க பெரியவங்களாகிட்டோம். இனிமே உங்களுக்கு அதிக வேலை இருக்காது, வீட்டுல பாதி வேலைங்களை நாங்களே பாத்துக்கிறோம். அப்போ நவ்யா மார்க்கெட்ல இருந்து காய்கறிங்களையும் மளிகை சாமானுங்களையும் வாங்கிட்டு வந்தா. இந்தாங்கம்மா காய்கறிங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க சமையல் செய்யறதுதான் பாக்கி. அட, எல்லா காய்களுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒன்னு கூட வாடி போயில்லையே. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருந்திருக்கலாம்ல. நானே எழுந்து இந்த எல்லா வேலைங்களையும் பார்த்திருப்பேன் இல்லையா? அட, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாவது லீவு கிடைக்குது. ஆனா நீங்க எல்லா நாள்லயுமே வேலை செய்றீங்கல்லம்மா, அதுக்குதான் இன்னைக்கு உங்க வேலைங்களை நாங்களே குறைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களால முடிஞ்ச வேலைங்களை நாங்க செய்யறோம். இப்படி காவியாவும் நவ்யாவும் அவங்க அம்மாவான கவிதாவை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. கவிதாவுக்கு ஒரு டிஃபன் கடை இருக்கு. ஹைவே கிட்ட இருக்கிற மரத்துக்கு கீழே அவ அந்த கடையை வச்சிருக்கா. ஐயோ என்ன இது, இன்னைக்கு ஒரு ஆள் கூட டிஃபன் சாப்பிடவே வரல. யாராவது வந்தா நல்லா இருக்கும். லேட்டாக லேட்டாக எனக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ ஹைவேல போய்கிட்டு இருந்த ஒரு லாரி தடுமாறி கவிதாவோட வண்டி மேல நேரா வந்து மோதிருச்சு. பாவம், கவிதா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டா. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காவியாவும் நவ்யாவும் பாவம் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம அவங்க அதே வீட்டுல அம்மாவை நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குமா எங்களை நீங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்க இல்லாம வாழ்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமாமா, எங்களால இப்படி தனியா இருக்க முடியலம்மா. இப்படி காவியாவும் நவ்யாவும் அதே வீட்டுல தனியா இருந்துகிட்டு சும்மா இருக்கிற நேரத்துல அவங்க தோட்டத்துல பூக்குற பூக்களை மாலையா கட்டி அதை வித்து வர பணத்தை அவங்களோட செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்தா நவ்யா, இன்னைக்கு நம்ம பூக்களை வித்து வந்த பணம் இதுதான். ஆ, இத நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா தான் பயன்படுத்தணும். அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கு, அந்த நேரத்துல நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்காக இந்த பணத்தை நம்ம அப்படியே எடுத்து வைக்கணும். இப்படி காவியாவும் நவ்யாவும் வர பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தினாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு வந்துச்சு. அந்த பேயி ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேயி காவியாவையும் நவ்யாவையும் பாத்துச்சு. அவங்க தனியா அந்த வீட்டுல இருக்கிறத அது கவனிச்சுது. ஹா, இந்த பசங்களை பார்த்தா இவங்க தனியா இருக்கிறாங்க போல இருக்கு. ஹா, இதான் நல்ல வாய்ப்பு. எப்படியும் வீடு இல்லாத நானு இந்த பசங்களோட வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துடுறேன். என் பசியையும் தூக்கத்தையும் நான் தீர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்களை கொன்னிட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன்.
இப்படி அந்த பேய் ஒரு சாதாரண பொண்ணோட உருவத்துக்கு மாறிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போய் அது கதவை தட்டிச்சு. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு மாயாமா. நானு உங்க அம்மாவோட சின்ன வயசு தோழி. நிஜமா அவ இப்படி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போவான்னு நினைச்சு கூட பாக்கல. அப்படின்னு நல்லா அழுதுகிட்டே அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா. காவியாவும் நவ்யாவும் சமாதானப்படுத்தினாங்க. ஹா, இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல பொண்ணுங்களா. நான் இருக்கிறல்ல, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்படி அந்த பேயி அந்த வீட்லயே காவியா நவ்யா கூட சேர்ந்து இருந்துச்சு. பாவம், காவியா நவ்யா சமைச்ச எல்லா சாப்பாட்டையும் அது காலி பண்ணிடுச்சு. அப்படியே கவிதாவோட துணியையும் நகையையும் போட்டுக்கிட்டு சுத்துச்சு. இந்த புதுசா வந்த ஆன்டிய பாக்கும்போது அவங்க ஒண்ணும் அவ்வளவு நல்லவங்களா எனக்கு தெரியல. ஆமா, அவங்க ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க. நாலு பேரு சாப்பிடுற சாப்பாட்டை அவங்க தனியாவே சாப்பிடுறாங்க. இவங்களால நமக்கு செலவு அதிகமாகிடுச்சு. அதுக்குதான் நான் அவங்கள கிளம்ப சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி காவியாவும் நவ்யாவும் மாயா கிட்ட போனாங்க. ஆன்டி, இவ்வளவு நாளா நீங்க எங்களுக்கு துணையா இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புனா நல்லா இருக்கும். எங்களுக்கு வேற செலவு அதிகமாகிட்டு இருக்கு. ஹா, சரிமா, நான் கிளம்புறேமா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும். இப்படி மாயா காவியா நவ்யா கிட்ட சொன்னா. ஆனா அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா. ஹா, என்னையே வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. இன்னைக்கு ராத்திரியே நான் உங்களை கொன்னு சாப்பிட்டுறேன். இப்படி மாயா பேய் ராத்திரி அதோட உண்மையான உருவத்துக்கு மாறிச்சு. அந்த பேய பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. ஐயோ, எங்களை எதுவும் செஞ்சிடாத. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், கொன்னு சாப்பிட்டுருவேன், அவ்வளவுதான். இப்படி அந்த பேய் அவங்கள கொல்றதுக்காக முன்னாடி வந்துச்சு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னாங்க. ஏழுமலையானே, வெங்கட்ரமணா, சுவாமி, எங்களை இந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆபத்து வரும்போது எங்க அம்மா உங்ககிட்ட தான் வேண்டிக்க சொன்னாங்க. எங்களை காப்பாத்துங்க சுவாமி, காப்பாத்துங்க. இப்படி காவியா நவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டதுனால அங்க சுவாமியே வந்துட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சின்ன குழந்தைங்களை நீ சாப்பிடறதுக்காக வருவ? ஹா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு சுவாமி அவரோட விஷ்ணு சக்கரத்தால அந்த பேய சாகடிச்சிட்டாரு. அவங்களையும் காப்பாத்திட்டாரு. அப்புறம் காவியாவையும் நவ்யாவையும் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு சுவாமி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ராமச்சந்திரபுரத்துல இருக்கிற மீனம்மா அப்படிங்கிற பாட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சாமியோட பரம பக்தியா இருந்தாங்க. அவங்க அவங்க கிட்ட இருக்கிறதுலயே தினமும் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு தினமும் பெருமாளை பத்தியே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கை கால் ரெண்டும் விளங்காம படுத்த படுக்கையா இருந்த தன்னுடைய பேத்திய அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே எப்பவும் போலவே அன்னைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அவங்க ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அப்போ போட்டோல இருக்கிற பெருமாளை பார்த்து அவங்க இப்படி சொன்னாங்க. ஐயா வெங்கடேஸ்வரா, தினமும் இப்படியே இருக்காம நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளப்பா. தயவு செஞ்சு என்னோட பேச்ச கேட்டு என் பேத்திய எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. நாட்கள் நகர நகர எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது. இருந்தும் இல்லாம இருக்கிற கையும் காலும் எந்த வேலையை செய்யவும் ஒத்துழைக்கிறது இல்ல. என் கஷ்டம் வேதனை எல்லாம் நான் செத்து போனதுக்கு அப்புறமா என் பேத்திய யார் பாத்துப்பா? நீதான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு மறுபடியும் இன்னைக்கும் அவங்க வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட இருக்கிற குங்குமத்தை எடுத்து தன்னுடைய பேத்திக்கு பொட்டு வைக்கிறதுக்காக அவங்க சிரி பக்கத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ சிரி அழுதுகிட்டு இருந்தான். அவ அழுகிய பார்த்ததுமே பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுடைய கவலைய சிரிக்கு தெரியாத மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. அம்மா சிரி, என் செல்ல தங்கமே அப்படின்னு வந்து சிரியோட நெத்தியில அவங்க பொட்டு வச்சாங்க. பாட்டி, நான் எப்பத்துல இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மா யாரு பாட்டி? அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க பாட்டி. நான் பிறந்ததும் எனக்கு கை கால் வராதுன்னு தெரிஞ்சு என்ன வேணானு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா பாட்டி? இல்லனா நீங்க பாத்துக்கோங்கம்மா, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி என்ன உங்ககிட்ட அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா பாட்டி? ஐயோ என் செல்லமே, அந்த விஷயம் எல்லாம் உனக்கு எதுக்குமா? உன்னை உயிருக்குயிரா பாத்துக்கிற பாட்டி அதான் நான் இருக்கனேமா. நாளுக்கு நாளு வயசாகிட்டே போகுது பாட்டி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நான் வேலை செஞ்சுதானே ஆகணும் பாட்டி. அப்போ என்னோட நிலைமை என்ன? என்னை யார் பாட்டி பார்த்தப்பா? அதுக்காக தான் பாட்டி கேட்குறேன். சொல்லுங்க, என்னோட
அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா சரி. அதை பார்த்து மீனம்மாவும் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீனம்மா அவங்களுடைய மனசை அமைதியாக்கிக்கிட்டு, அம்மா சிரி, நீ பிறக்கும் போதே உனக்கு கை கால் வராம இப்படிதான் இருந்த. டாக்டரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு யாராச்சும் உதவி செஞ்சேதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட உங்க அப்பா அம்மா உன்னை அநாத ஆசிரமத்துல சேர்க்க சொல்லிட்டாங்க. ஆனா நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி உன்னை என் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லி மீனம்மா அவங்க மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சாங்க. அது கேட்டதும் சிரி பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிரிய எப்படியோ சமாளிச்சு பெட்ல இருந்து அவளை தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து வெயில்ல உட்கார வச்சாங்க. இங்க பாருமா, கொஞ்ச நேரம் சூரிய ஒளி உன்னோட உடம்பு மேல படட்டும். நான் போய் உனக்கு பிரஷும் பேஸ்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லி சிரிய அப்பதான் உதிச்சு வர அந்த சூரியனோட வெயில படுற மாதிரி உட்கார வச்சு அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கு தேவையான டூத் பேஸ்ட் அப்புறம் பிரஷ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கு பிரஷ் பண்ண வச்சு அவளை குளிக்கவும் வச்சாங்க. வீட்டுல இருக்கிற அடுப்பு கிட்ட கொட்டிட்டு வந்து மீனம்மா பாலை சூட் பண்ணி அத சிரிக்கு குடிக்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவளை படுக்கையில படுக்க வச்சாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஆனா திடீர்னு ஒரு நாள் மீனம்மா இறந்து போயிட்டாங்க. அது தெரிஞ்சது சிரிக்கு. அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. பாட்டி, பாட்டி அப்படின்னு அவ கத்தனதும் அந்த பக்கம் போன ஒருத்தங்க உள்ள வந்து பார்த்து மீனம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இம்மச்சடங்கு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சிரிக்கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா அப்படின்னு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. சிரி பாட்டிய பத்தி யோசிச்சுக்கிட்டு சாமிய பத்தி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அத வெங்கடேஸ்வர சுவாமி பாத்துக்கிட்டு இருந்தாரு. வளர்த்து பெரியவளா ஆக்குனா பாட்டி இல்லங்கிறதுனால ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்த சிரிய பார்த்து அவரு மனசு இறங்கி தன்னுடைய மனைவியோட அங்க வந்தாரு. அவங்கள பார்த்த உடனே சிரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. கவலைப்படாதம்மா, நான் உன்னுடைய பாட்டியோட தம்பி. உன்னை பத்தி பாட்டி நிறையவே சொல்லிருக்காங்க. அதனாலதான் நானும் என்னுடைய மனைவியும் உன்னை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னையில இருந்து உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதும் சிரி, உங்களை பத்தி என்னோட பாட்டி எதுவுமே சொன்னதில்லையே. அதுக்கு பத்மா, இங்க பாருமா, நீ சின்ன குழந்தைன்னு உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க, ஆனா உன்னை பத்தி எங்ககிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னான். வெங்கண்ணா பத்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. நாட்களும் நகர ஆரம்பிச்சது. பத்மாவும் வெங்கண்ணாவும் சேரி சிரிக்கு ஒரு மந்திர தைலத்தை அவ கால தடவி அவ கால குணமாக்க ஆரம்பிச்சாங்க. கைய பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அவளை நடக்க வச்சாங்க. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. சில நாட்கள்ல சிரி சாதாரண மனுஷியா மாறிட்டா. அதை பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சிரி இப்போ ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்தா. அப்போ வெங்கண்ணா, அம்மாடி சிரி, இப்போ உன்னுடைய கை கால் ரெண்டுமே நல்லா இருக்கு. இனி யார நம்பியும் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லடா அம்மா. இன்னையில இருந்து உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு, நாங்க உனக்காக அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சிரிக்கு புரியற மாதிரி சொன்னாரு. அப்போ அவங்கள உத்து கவனிச்சா சிரி, நீங்க நிஜமாவே என் பாட்டியோட தம்பியா? அதுக்கு பத்மா, ஏமா எதுக்கு அப்படி கேக்குற? பிரகாசமான உங்க முகத்தை பார்த்தா நீங்க மனுஷங்கன்னு எனக்கு தோணல. அப்படினா நீங்க யாரு அப்படின்னு சிரி கேட்ட உடனே சிரிக்கு சொன்ன புரியாது அப்படிங்கறதுனால வெங்கடேஸ்வர சுவாமி அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறலான்னு முடிவு பண்ணி திடீர்னு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே உருவத்துக்கு மாறினாங்க. வெங்கடேஸ்வர சுவாமிய முன்னாடி பார்த்த உடனே சிரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னான், இது பெரிய அதிசயம். நான் எந்த ஜென்மத்துல எந்த புண்ணியம் செஞ்சனோ எனக்கு சேவை செய்யறதுக்காக நீங்க வந்தீங்களா? கடவுளே, இது நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெரிய பாக்கியசாலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கண்ணு மூடி கையெடுத்து கும்பிட்டா. உடனே வெங்கடேஸ்வர சுவாமி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் அவருடைய மனசுக்குள்ள, பத்மாவதி என்ன வார்த்தை சொல்லிட்டா? ஏழு மலை மேல இருக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டா. முக்கியமா குழந்தைங்களோட பாசம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. நல்ல மனசுங்கிறது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுலயும் அவங்க கிட்ட அன்பை பகிர்றதுலயும் தான் இருக்கு. குழந்தைங்களை
அவங்க வாழ்ற காலம் வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு. இதெல்லாம் எனக்கு தெரியாது கிடையாதுன்னு பத்மாவதி சொல்ல, அதுக்கு பூதேவி வேற சப்போர்ட். இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க சொன்ன மாதிரி இப்ப நான் வெங்கண்ணாவோட உடம்புக்குள்ள போய் அங்க அப்பாவுக்காக அழுதுகிட்டு இருக்க என் பொண்ணு ஸ்ரீவெளி கிட்ட நான் போக போறேன். அவளுக்கு நிறைய அன்பையும் பாசத்தையும் கொடுக்க போறேன். நானும் என் பொண்ணும் பாசத்தோட இருக்கிறத பார்த்து பத்மாவதியும் பூதேவியும் அவங்க சொன்னது தப்புன்னு உணர்வாங்க அப்படின்னு சொல்லி அவரு வெங்கணகுடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாரு. அங்க வந்து ஸ்ரீவெளியோட அப்பா வெங்கணவோட உருவத்துக்கு அவரு மாறிட்டாரு. அப்போ வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்த வீரையா அப்படிங்கிற ஒருத்த அந்த வழியா வந்து அங்க இருக்கிற வெங்கண்ணாவை பார்த்து, என்ன வெங்கண்ணா, இன்னைக்குதான் பொண்டாட்டி மேலயும் குழந்தை மேலயும் பாசம் வந்துச்சா? வந்ததும் வந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தனா நல்லா இருந்திருக்கும். கடைசியா உன் மனைவி தொலிசியோட முகத்தையாச்சும் பாத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வீரையோட பேச்சு கேட்டு எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருந்தாரு வெங்கண்ண உருவத்துல இருக்கிற வெங்கடாச்சலபதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் உதறிக்கிட்டே, ஸ்ரீவல்லி ஸ்ரீவல்லி எங்க, அவகிட்ட நான் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வீரையா, அம்மா இல்லாம அப்பா இல்லாம அந்த சின்ன குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு போய் பாரு போ. எங்க அப்பா வருவாங்க, எங்க அப்பா வருவாங்கன்னு உனக்காக தான் உன் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. போடா போ, சீக்கிரம் போய் அவளை பாரு. ரொம்ப நாளா நீ இந்த ஊர்ல வேற இல்லல, இந்த ஊரே மாறி போயிடுச்சு. இப்போ உனக்கு வீட்டுக்கு போற வழி கூட தெரியுதோ இல்லையோ. இப்படியே நேரா போய் இடது பக்கமா திரும்பு, அங்கதான் இருக்கு உன்னோட வீடு அப்படின்னு வீரையா சொன்னதுமே அவனுக்கு எந்த ஒரு பதிலையுமோ அவரு கொடுக்காம அங்கிருந்து நேரா அவன் சொன்ன மாதிரி அந்த நேர்வழியில நடந்து போனாரு. அதுக்கப்புறமா இடது கை பக்கம் திரும்பினப்போ அங்க ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு இருந்தா. அவ அவனுடைய அப்பாவை பத்தி நினைச்சு உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ வெங்கண்ண உருவத்துல இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமி பக்கத்துல போனாரு. அப்போ வெங்கண்ணாவை பார்த்த உடனேயே ஸ்ரீயோட முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. அப்பா வந்துட்டீங்களா, வந்துட்டீங்களா எனக்காக? வெங்கண்ணா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் ஸ்ரீவள்ளி ஒரு பொண்ணா தன் அப்பான்னு கூப்பிட உடனே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே ஸ்ரீவள்ளியோட அம்மாவோட படத்துக்கு மாலை போட்டிருந்தாங்க. அப்போ குழந்தை அழுதுகிட்டே இப்படி சொன்னா, அம்மா சாகும்போது உங்க அப்பா கண்டிப்பா வருவாரு, உன்ன நல்லா பாத்துப்பாரு, நீ எதுக்கும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவோட கைய வந்து பிடிச்சுக்கிட்டா. அவ தொட்டதுமே வெங்கண உருவத்துல இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பொண்ணோட பாசம் அப்படிங்கறது என்னன்னு புரிஞ்சுது. என்ன இது, புதுசா இருக்கு, ஒருவேளை இதுதான் குழந்தைங்களோட அன்புன்னு சொல்லுவாங்களோ. அதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தா. அது ஜெயம்மா அப்படிங்கறவங்களோட வீடு. ஜெயம்மா வீட்டு வாசல அந்த நேரத்துல பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்திருக்கிற ஸ்ரீவள்ளிய பார்த்து, என்ன இங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு ஸ்ரீவள்ளி, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, இனிமே நீ அனாத அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்ன, அதுக்கு என்ன இப்போ? நல்லா பாருங்க, இது எங்க அப்பா பட்டணத்துல இருந்து எனக்காக இங்க வந்திருக்காரு. நான் இனிமே அனாத கிடையாது, எனக்காக எங்க அப்பா இருக்காரு. இனிமே பேசும்போது யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுகிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. வெங்கண்ண உருவத்துல இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணாரு. அதை வெட்டி எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள வித்து அதுல கிடைக்கிற பணத்துல தன்னுடைய பொண்ணை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு பொண்ணு, உனக்கு போட்டுக்க சரியா துணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவள்ளிய பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வெங்கண்ணா கவனிச்சாரு. உடனே அன்னைக்கு அவரு நிறைய விறகு வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவ்வளவு விறகையும் வெட்டி அதை கொண்டு போய் வித்து அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த பணத்தை பார்த்து அவரு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. இன்னைக்கு என் குழந்தைக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு போனோம், நாளில இருந்து என் குழந்தை நல்ல நல்ல டிரெஸ் தான் போடணும் அப்படின்னு அன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல எல்லாத்துலயுமே தன்னுடைய பொண்ணுக்காக துணியை வாங்கிட்டு வந்தாரு. அந்த துணியை கொண்டு வந்து ஸ்ரீவள்ளி கிட்ட கொடுத்தாரு. ஸ்ரீவள்ளி அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா தன்னுடைய அப்பா கிட்ட, எதுக்கு அப்பா என் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசம்? இந்த கேள்விக்கு என்னால மட்டும் இல்லமா எந்த அப்பாவாலையும் பதிலே சொல்ல முடியாது. பொண்ணு மேல அப்பாங்களுக்கு எவ்ளோ பாசம் இருக்கும் அப்படின்னா? அப்படி வெங்கண்ணாவோட உருவத்துல ஸ்ரீவள்ளி கிட்ட வந்து சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி
அவ கூடவே ஒரு அப்பாவா தன்னுடைய பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெங்கண் அவக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சது. அவ பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அந்த டாக்டர் வெங்கண் அவ செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி சொன்னாரு. இங்க பாரு பாப்பா, அப்பாக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதைக்கு இந்த மருந்து கொடுக்கறேன், இத வாங்கிட்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீவலி வீட்டுக்கு வந்தா. அப்பாவுக்கு அந்த மருந்தை கொடுத்து பார்த்தா. ஆனா அப்பாவுக்கு ஜுரம் கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்ல. உடனே மலை மேல இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் அங்க தீ மிதிக்கலான்னு முடிவு பண்ணா. அவ அந்த கோயிலுக்கு முன்னாடி எரிஞ்சுகிட்டு இருக்கிற தீல நடந்துகிட்டு போய், அம்மா தாயே, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாகிடணும் அப்படின்னு அம்மன் தாய் கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னுடைய அப்பா பக்கத்துல வந்து அவளும் படுத்துட்டா. கொஞ்ச நேரத்துல வெங்கண்ணாவுக்கு ஜுரம் எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஆனா எழுந்துச்சு பார்த்தப்போ தன்னுடைய பொண்ணோட காலு எரிஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவரு ரொம்ப கவலைப்பட்டாரு. உடனே அவரு பெருமாளா மாறி அவருடைய சக்தியால தன்னுடைய பொண்ணோட கால அவரு குணமாக்கிட்டாரு. எழுந்துச்சு பார்த்த ஸ்ரீவலி இன்னைய வரைக்கும் அப்பாவோட உருவத்துல நம்ம கூட இருந்தது சாமிதானு தெரிஞ்சுகிட்டு அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. ஒரு ஊர்ல பூமையா லட்சமா அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே அந்த பெருமானாலதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சு அவங்களுடைய ஒரே ஒரு பொண்ணான சந்தியாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தியாவுக்கு படிக்கிறது மட்டும் இல்ல, ஓடுறது அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிடி மாஸ்டரான தாமோதர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ தாமோதர், இங்க பாருமா, மாவட்ட அளவுல நடந்த போட்டியும் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்து மாநில அளவுல நடக்க போகுது, அதுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் செய்யணும். அதுக்கு சந்தியா, ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். மண்டல அளவுல நடந்த ரன்னிங் ரேஸ்ல அந்த மண்டலத்தை சேர்ந்த ஊர்ல இருக்கிறவங்க கலந்துகிட்டாங்க. மாவட்ட அளவுல அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க கலந்துகிட்டாங்க. இப்ப நடக்க போறது மாநில அளவு அப்படிங்கறதுனால எல்லா மாநிலத்தில இருந்தும் கலந்துப்பாங்க. நீ கப்ப ஜெயிக்கணும்னா தவறாம தினமும் பிராக்டிஸ் செஞ்சுகிட்டே இருக்கணும். கண்டிப்பா சார், நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னாலும் நான் அத்தனை மணிக்கு வந்து பிராக்டிஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து வீட்டுக்கு போனா. வீட்டுல லட்சம்மா பூமையா ரெண்டு பேருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லட்சம்மா, நீ இப்படி ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறதுனால நமக்கு ஏதாவது காசு வருமா என்ன? காசு இன்னைக்கு வரலனாலும் நாளைக்காவது வருமா? எனக்கும் கண்டிப்பா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்போ அவளுடைய அப்பா, ஏமா, எங்க பேச்ச கொஞ்சம் கேள, எங்களோட கஷ்டத்தை நீதான் புரிஞ்சுக்கோய அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்றது சந்தியாவுக்கு தெரியல. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில சாமியை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. அப்பா ஏழுமலையானே, உன்னை நம்பிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பொண்ணு எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே, அவ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா நான் உன் கோயிலுக்கு நடந்தே வர சுவாமி அப்படின்னு சொன்னா லட்சம்மா. அப்போ பூமையா, கருணை காட்டுங்க சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சந்தியா மட்டும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்க்கு போயிட்டா. கலந்து பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாலே அப்படின்னு ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க கூலி வேலைக்கு கிளம்பிட்டாங்க. கிரவுண்ட்ல பிடி மாஸ்டர் விசில் ஊதிக்கிட்டு, கமான் சந்தியா, கமான் அப்படின்னு சந்தியாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சந்தியா அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தா. ஒரு மூணு நாள் ரவுண்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா இருந்ததுனால சந்தியா பிடி மாஸ்டர் கிட்ட வந்தா. நீ இன்னும் இன்னும் பிராக்டிஸ் செய்யணும் சந்தியா, இன்னைக்கு இது போதும், இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும் சந்தியாவும் சரி அப்படின்னு சொல்லி அவளுடைய சைக்கிள்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ வேகமா வந்த ஒரு கார் அவங்க மோதிட்டு அங்க போயிடுச்சு. அதுல சந்தியா மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டா. அத கவனிச்சதும் பிடி மாஸ்டர் தாமோதர் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி அந்த ஆம்புலன்ஸ்ல சந்தியாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அங்க சந்தியாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அவருடைய ரெண்டு காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இனிமே நாம எப்படி ஓட போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு சந்தியா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. இனிமே அப்பா அம்மாவுக்கு நாம பாரமா தான் இருக்க போறோம் அப்படிங்கறத அவளால ஜீர்ணிச்சுக்க முடியல. பிடி மாஸ்டர் அவளை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. காலை எழுந்துட்டு வந்த தன்னுடைய பொண்ணை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இதே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பிடி மாஸ்டர், இப்போ என்னால உனக்கு கண்டிப்பா ட்ரைனிங் கொடுக்க முடியாது சந்தியா, இனிமே நீ ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க முடியாது, உன் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெருமாளோட படத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே மெல்ல மெல்லமா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. சந்தியாவுக்கு கால் போனது பத்தி எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சந்தியாவால மட்டும் அத மறக்கவே முடியல. ஓடவே முடியாத இந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவு பண்ணா. அப்ப அந்த வீல் சேரோட அவ ரயில்வே டிராக்ல போய் நின்னுக்கிட்டா.
அங்க போய் நின்னு அவ கடவுளை வேண்டிக்கிட்டா. அப்போ அவளுக்கு முன்னாடி திடீர்னு வேங்கடேஸ்வர பெருமாள் வந்தாரு. சொல்லு சந்தியா, எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. சுவாமி, சாகரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப உங்களை பார்த்துட்டேன், உங்க தரிசனம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் செத்தா கூட கவலை இல்ல. அப்ப உன்னோட ஓட்டப்பந்தய கனவு அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே சந்தியாவுக்கு அழுகையே தாங்கிக்க முடியல. ஆனாலும் துக்கத்தை அவன் முழுங்கிக்கிட்டு, இனிமே என்னால எப்படி சாமி ஓட முடியும்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட எதுக்கு எதுக்கு என்ன அழ வைக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப என்ன நடந்தது? எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? சுவாமி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னோட ரெண்டு காலையுமே எடுத்துட்டாங்க. இப்ப என்னால ஓட முடியாது. கால் இல்லாதனா எப்படி சாமி ஓட முடியும்? முயற்சி செஞ்சு பாரு சந்தியா. பெருமாள் நேரவே வந்து நின்னு அவளை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சந்தியா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. நாம இந்த நிலைமையில இருக்கும் போது சாமியை நேர்ல வந்து ஓடு அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. உடனே அவ ரயில்வே ட்ராக்ல இருந்து கொஞ்சம் தூரம் போய் நின்னு பார்த்தா. அப்போ கீழே குனிஞ்சு பார்த்தப்ப அவளுக்கு கால் இருந்துச்சு. அதை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து எங்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் நடக்குதோ அங்கெல்லாம் அவ பார்ட்டிசிபேட் பண்ணி கப்ப ஜெயிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. பொண்ணோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே பெருமாளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க. கோதாவரிப்பள்ளி கிராமத்துல ரங்கநாத் மீனம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அந்த ஏழை தம்பதிகள் பெருமாளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவருதான் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்னு வீட்டுல இருந்தாலும் கோவில இருந்தாலும் பூஜை செஞ்சுக்கிட்டு தினமும் என்ன வேலை செய்ய போறோம் அப்படிங்கறத முதல்ல அவங்க சாமி கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்போ அது பெருமாளுக்கு சம்மதம் அப்படின்னா பூ மூலமாவோ இல்ல பழம் மூலமாவோ அவரு உத்தரவு கொடுப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏழை தம்பதிகள் சரி அப்படின்னு சொல்லி அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரங்கநாத், அப்பா பெருமாளே, தினமும் எங்க வயிற்றுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு போகுதுன்னா அதுக்கு நீதாப்பா காரணம். இந்த ஏழை தம்பதிகளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்துருக்கப்பா நீ. மது ரோஹிணி என்னுடைய ரெண்டு பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா ரங்கநாத். ரங்கநாத் மீனம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல தர்பூசணி விதைகளை விதைச்சாங்க. விளைச்சல் நல்லா வரதை பார்த்து ஒரு பக்கம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வருத்தத்துக்கு காரணம் திருடனுங்க. ஆமா, தர்பூசணி பழம் நல்லா வந்தா போதும், உடனே திருடனுங்க எங்க இருந்து வருவானுங்கன்னு தெரியாது, திருடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி, மீனம்மா நான் நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு காவலுக்கு போறேன், மொதல் கதவை மூடிக்கிட்டு பத்திரமா இருந்துக்கோ. அதுக்கு மீனம்மா, என்னங்க திருடன் கிட்ட கத்தி அருவாள்லாம் இருக்கும், ஜாக்கிரதங்க. ஒரு திருடன் வந்தா மட்டும் எதிர்த்து பேசுங்க, ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்கன்னா நான் எதையும் பார்க்கல அப்படின்னு படுத்துக்கோங்க. சரி மீனம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்யற. எனக்கு தர்பூசணி பழம் முக்கியம் இல்ல, நீயும் பசங்களும் தான் முக்கியம். அப்படினா இப்ப நீங்க எங்க வயல் கிட்ட போனும்? எல்லாத்தையும் அந்த பெருமாளே பாத்துருவாரு இல்லையா? சரியா போச்சு மீனம்மா, எல்லாத்தையும் பாத்துக்க கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் பாரத்தையும் அவங்க மேல தூக்கி போட்டுட்டு நாம அமைதியா இருந்தோம்னா அது நாம செய்யற தப்புன்னு ஆயிடாதா? சரிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரங்கநாத் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியே ரங்கநாத் நடந்துகிட்டு அந்த நைட் நேரத்துல தர்பூசணி தோட்டத்துக்கு போனான். அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல வயல்ல இருக்கிற தர்பூசணி பழங்களை பாத்துக்கிட்டு இருந்தான். எங்கேயுமே பழத்தை பறிச்ச மாதிரி எந்த அடையாளமோ இல்ல. ஆஹா, அப்படின்னு இன்னும் திருடனுங்க வரலையா அப்படின்னு அந்த தோட்டத்துல இருந்த கிணத்துக்கு பக்கத்துல கட்டில் போட்டு படுத்தான். தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்து தொங்கிட்டான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ரங்கநாத் எழுந்துச்சு பாக்கும்போது சில தர்பூசணி பழம் இருக்கல. என்னடா இது, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது எந்த பழத்தையோ திருட்டே போல, ஆனா கொஞ்சம் தூங்கின உடனே பழம் எல்லாம் திருட்டு போயிருச்சு. இன்னும் சரிப்பட்டு வராது, திருடனங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தான். வீட்டுல மீனம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சூடா ஒரு டீ போட்டு மீனம்மா ரங்கநாத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ ரங்கநாத் கவலையா இருக்கிறத அவ கவனிச்சு, என்னாச்சுங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நான் ரெண்டு மூணு மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் மீனம்மா, அது வரைக்கும் யாரும் தர்பூசணி பழத்தை திருட வரல. சரி யாருமே வரலன்னு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், எழுஞ்சிருச்சு பார்த்தா விடிஞ்சிருந்துச்சு.
பாத்தா நிறைய தர்பூசணி பழத்தை காணோம். சரி விடுங்க, போனத பத்தி யோசிச்சா திரும்பி வரவா போகுது? இல்ல இல்ல, இருக்கிற காயங்களையாச்சும் பத்திரமா பாத்துக்கோங்க சரியா அப்படின்னு சமாதானம் பண்றதுக்காக அவ பேசினதை கேட்டு ரங்கநாத் கூட கொஞ்சமா சமாதானமானா. பசங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வரலாம் அப்படின்னு போனா ரங்கநாத். மீனம்மா ரெடியாகி வயலுக்கு போனா. அப்போ ஸ்கூல்ல பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்த ரங்கநாத் கூட ரெடியாகி வயலுக்கு போனா. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. நைட்டு ரங்கநாத் வயலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி பெருமாள் வந்து நின்னாரு. ரங்கநாத், இன்னைக்கு நீ ஓய்வெடுத்துக்கோ, நான் போய் அந்த திருடனங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் ரங்கநாத் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அப்போ பெருமாள் வேஷத்தை மாத்திக்கிட்டு வயலுக்கிட்ட வந்து நின்னாரு. திருடனங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. நடு ராத்திரியில ரமேஷ் சுரேஷ் அப்படிங்கிற ரெண்டு திருடனுங்க அங்க வந்தாங்க. கட்டில்ல யாருமே இல்லங்கறதுனால அந்த வயல சேர்ந்தவங்க அங்க வரல அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ரமேஷ், டே சுரேஷ், இன்னைக்கு அந்த ரங்கநாத் காவல் காக்க வரலடா. அதுக்கு சுரேஷ், ஐயோ அப்படியா, இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு. ஒரு டிராக்டர் எடுத்துட்டு வந்துட்டு எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம். எப்படியோ நாங்க திருடனுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா நாம முழுசா திருடுத்தானா பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு ரமேஷ், இவன் நம்மளுக்கு பயந்து இப்படி வரமாட்டான்னு நமக்கு தெரியாது இல்லையா. சரி சரி, இன்னைக்கு இதை எடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு நாம வரும்போது டிராக்டரை எடுத்துட்டு வரலாம். அந்த ரங்கநாத் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு வரலன்னா டிராக்டர்ல எல்லா தர்பூசணி பழத்தையும் ஏத்திக்கிட்டு போயிரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா சுரேஷ். அப்படி பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கிணறு கிட்ட யாரோ இருக்கிறது தெரிஞ்சது. அவனை பார்த்ததுமே கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. அப்ப அந்த ஆளு அவன்கிட்ட அவனே பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க கேட்டாங்க. யாரும் வரதுக்கு முன்னாடியே கிணத்துல இருக்கிற தண்ணியால எடுத்துட்டு உயரங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து போயிட்டாரு. அத ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் கேட்டாங்க. அது உண்மைதான நினைச்சு அவங்க தர்பூசணி பழத்தை எடுக்கிறத விட்டுட்டு கிணத்துல இருக்கிற மொத்த தண்ணியையும் எரிச்சு அது அந்த தோட்டத்துக்கு போற மாதிரி அவங்க ஊத்திட்டாங்க. அப்போ கிணத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெட்டி தெரிஞ்சது. அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த பெட்டியை எடுத்து வெளியே வந்தாங்க. அதை திறந்து பார்த்தா அதுல வெறும் கல்லு மட்டும்தான் இருந்துச்சு. அத பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க. அதுக்குள்ள காலையில ஆனதுனால அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க. ஒரு ஊர்ல சுபத்ரா ரவளி அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க. பேருக்குதான் அவங்க மாமியார் மருமகள். ஆனா அவங்க தாய் மகள் மாதிரி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்ட தெய்வமா இருந்தது பெருமாள் மட்டும்தான். பெருமாளோட பரம பக்தங்க இவங்க. அந்த மாமியார் மருமகளோட உறவு பார்த்து யாரு பொறாமப்பட்டாங்களோ என்னமோ, ரவளிக்கு வேற வேலை கிடைச்சி வேற ஊருக்கே போயிட்டான். காலையில வேலைக்கு போறவ நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வருவா. வந்ததுமே தலைவலிக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவா. இப்படி மாமியார் மருமகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. நைட்டு 8 மணி தாண்டி இருக்கும். ரவளி வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில, ஐயோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என் புருஷன் மாமியார் யாருமே எனக்கு ஒரு போன் கூட பண்ணவே இல்லையே. காலையில நான் என் மாமியார் கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. வீட்டுக்கு போனதும் அவர்கிட்டயும் மாமியார் கிட்டயும் மன்னிச்சிடுங்கன்னு கேக்கணும். கை கால விழுந்தாவது அவங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் விடவே கூடாது அப்படின்னு நினைச்சு ரவளி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அப்போ எதிர்ல வந்த ஒரு ட்ரக் அவளை மோதி தள்ளிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ரவளி கொஞ்ச தூரம் பறந்து போய் கீழே விழுந்துட்டான். அந்த வழியா வரவங்க எல்லாருமே அவளை பாத்துட்டு தான் போறாங்களே ஒழிய அவளுக்கு உதவி செய்யறதுக்கு யாருக்குமே மனசு வரவே இல்ல. ரவளியோட தலையில அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருந்துச்சு. அவ அவளுடைய கண்ணை மெதுவா மூடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவ மனசுக்குள்ள, அப்பா பெருமாளே தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுப்பா. காலையில என் மாமியார திட்டிட்டு வந்துட்டேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இல்லனா ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்காதுப்பா. தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் பொழைக்க வச்சிடுப்பா, பொழைக்க வச்சிடுப்பா அப்படின்னு அவ வேண்டிக்கிட்டா. அதுக்குள்ள அங்க அந்த பெருமாளே அவ முன்னாடி வந்து நின்னாரு. மாறு வேடத்துல அவரு ரவளிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டாரு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில ரவளி எழுந்துச்சு பாக்கும்போது அவ பக்கத்துல அவளுடைய புருஷனும் அவளுடைய மாமியாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவ மாமியார பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கப்புறமா அழுதுகிட்டே அவங்க கிட்ட சொன்னா, அத்தை ஏங்க, நேத்து நான் பண்ணது தப்புதான். நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவுமே உங்ககிட்ட நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு அழுது மன்னிப்பு கேட்டா. அவளுடைய மாமியாரும் புருஷனும் அவளை சமாதானப்படுத்தினாங்க. அதுக்குள்ள டாக்டர் அங்க வந்தாரு. அவங்க தலையில பெரிய அடிபட்டதுல கால் நரம்பு எல்லாமே செத்து போச்சுங்க. இனிமே அவங்க எப்பவுமே வீல் சேர்லதான் இருப்பாங்க.
அதை கேட்டு ரவளி ரொம்பவும் வருத்தப்பட்டா. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு அழுவுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு தான் நஷ்டம், எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு தான் லாபம். நீங்க இனிமே இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சந்தோஷமா மருமகளை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அன்னையில இருந்து மாமனார் மாமியார் புருஷன் எல்லாருமே அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சாப்பாடு கொடுத்து அவளுக்கு மருந்தையும் கொடுத்து அவளை வாஷ்ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்படி எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய புருஷன் ரவளி கிட்ட வந்து, ரவளி, நான் இவ்வளவு நாளா எந்த ப்ராஜெக்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் வெளியூருக்கு போகணும், நீ என்ன சொல்ற? அட, உண்மையா? வாங்க, உண்மையிலே இது நல்ல விஷயம். இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன பாத்துக்கதான் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு தன்னுடைய புருஷனை வெளியூருக்கு அனுப்பி வச்சா. வீட்டுல இப்போ மாமியார் மருமகள் மட்டும்தான் இருந்தாங்க. அத்த, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வரீங்களா? ஏண்டி, இவ்வளவு தைரியம் இருந்தா மாமியாரையே வேலை வாங்குவ? இந்த வயசுல என்ன உட்கார வச்சு சோறாக்கி போடுவேன்னு பார்த்தா இப்படி காலை உடச்சுக்கிட்டு வந்து உக்காந்து என்ன வேலை வாங்குறனா? உனக்கு எவ்வளவு திமிரு, உனக்கு நான் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டாங்க. அது கேட்டு ரவளி அழுதுகிட்டே எதுவும் பண்ண முடியாம அவ அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுடைய மாமியார் அங்க வந்தாங்க. என்னடி இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருந்தா நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? நாலு நாள் துணி அப்படியே விழுந்திருக்கு, அதை யார் துவைப்பாங்க? ஒழுங்கா போய் துணி துவைச்சிட்டு வா. அத்த, வாஷிங் மிஷின் தான் இருக்கே, அதுல போடுங்களேன். வாஷிங் மிஷின் எல்லாம் கெட்டு போச்சு, நீயே போய் கையில துணி தவி. அத்த, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாகடிக்கிறதுக்கு ஒரே அடியா என்ன கொன்னுட்டா நான் சந்தோஷமா போயிடுவல்ல? அந்த பாவம் எனக்கு எதுக்கு? உனக்கு சாகணும்னு தோணுச்சுன்னா நீயே போய் குளத்துல விழுந்து செத்துட்டு இப்ப போய் துணிய தவ அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சுபத்ரா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ ரவளி பெருமாளை நினைச்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அப்போ திடீர்னு பெருமாளே அவன் முன்னாடி வந்துட்டாரு. கவலைப்படாதம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படி சொன்னதும் அவருடைய ரெண்டு கைகளும் காத்துல பறந்து துணி எல்லாத்தையுமே துவைச்சு போட்டது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாமியார் சுபத்ரா அங்க வந்து பார்த்தப்போ துணி எல்லாமே துவைச்சு அது எல்லாமே கொடியில காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. துணி துவைச்சதுக்கு அப்புறமும் இங்கேயே உட்காந்துருந்தா எப்படி? வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் யாரு வந்து கழுவுவாங்க அப்படின்னு சேர்ல உட்காந்துருந்த ரவளிய கூட்டிட்டு வந்துட்டு சமையல் அறையில இருந்த சிங்க பக்கத்துல விட்டுட்டு போற மாதிரி போய் அவ வாசல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா மருமக என்ன பண்ண போறா அப்படின்னு. அப்போ ரவளி பெருமாளை பத்தி யோசிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டா. உடனே பெருமாள் அவன் முன்னாடி வந்துட்டாரு. வருத்தப்படாதம்மா, உனக்காக நான் எவ்வளவு தடவை வேணும்னாலும் எல்லா வேலைகளையும் செய்வேன். ஏன்னா நீ என்னுடைய பக்தை, பக்தைக்காக வேலை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷமே ரொம்பவும் அதிகமா இருக்கும். நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய கைகள் காத்துல பறந்து அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவுச்சு. ரவளி அதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. மாமியாரும் அதை பார்த்தாங்க. அவங்களுக்கு அப்பதான் நல்லாவே புரிஞ்சது. அட கடவுளே, அந்த பெருமாளே என் மருமகளுக்கு தரிசனம் கொடுத்திருக்காருன்னா அவ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், நான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சுகிட்டு மருமக ரவளிய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. அவ பேரு கீர்த்தி. அவ கிழிஞ்சு போன துணிகளை போட்டுக்கிட்டு பாழடைஞ்ச வீட்டுல அவளோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தா. கீர்த்திக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி மேல ரொம்ப பக்தி. அவ பிச்சை எடுக்கிற பொண்ணா இருந்தாலும் தினமும் குளிச்சு கடவுளை வணங்குவா. அப்படி வணங்கும் போது இந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா. வெங்கடேஸ்வர சுவாமி, எனக்கு நல்லது கெட்டது தெரியாதப்பவே நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே என் அப்பா அம்மாவ விதி கூட்டிட்டு போயிடுச்சு. எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்கல. எனக்கு எல்லாமே நீதான் சுவாமி. இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பாடு, கை நிறைய காசுன்னு மனசு நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோப்பா அப்படி வேண்டிக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு, சரி இன்னைக்கு யார் வீட்டுக்கு முன்னாடி நின்னு தர்மம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து, அந்த கொடுமக்காரி கங்கம்மா வீட்டை செலக்ட் பண்ணலாம். அந்த வீட்டு காலிங் பெல்ல அடிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே கதவை திறந்துகிட்டு கொடுமக்கார கங்கம்மா அங்க வந்தா. கீர்த்திய பார்த்து ரொம்ப கோவமா, அடியே
பிச்சை எடுக்கிறவளே, உனக்கு வேற வீடு கிடைக்கலையாடி? என் வீடுதான் கிடைச்சதா? எதுக்காக என் வீட்டு காலிங் பெல் அடிச்ச? ஆனா அத பொண்ணே அப்படின்னு கங்கம்மா திட்டும் போது கீர்த்தி அத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சா. மூஞ்சிக்கு நேரா நான் திட்டுறேன், நீ என்னா சிரிக்கிறியா? பாட்டி, நீங்க என்ன திட்டினா எனக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்னடி சொல்ற, நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இப்படி பேசுற. உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. பாட்டி, வாயில ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க, அப்படியே கையில கொஞ்சம் இட்லிய கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே போவேன். உங்களுக்கு புண்ணியமாச்சு வந்து சேரும். நீங்க செத்துட்டா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. அப்படினா நீ என்ன சொல்ல வர? உனக்கு நான் இட்லி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவேன், கொடுக்கலன்னா நரகத்துக்கு போவனா? முதல்ல டிஃபனை கொடுத்துட்டு கேளுங்க பாட்டி. டிஃபன் கொடுக்காமலேயே இப்படி கேட்டீங்கன்னா எப்படி? அப்படி அவ கேட்டதும் கங்கம்மா எதுவுமே பேசாம வேகமா போய் டமால்னு கதவை சாத்திக்கிட்டா. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே கங்கம்மா வீட்டுக்கு முன்னாடி இருந்து அவ நடந்து போனா. அப்போ வழியில ரெண்டு பசங்க பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறத பார்த்த கீர்த்திக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவ வருத்தப்பட்டு அழுதுகிட்டே, எனக்கு கூட அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா நானும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு மம்மி டேடி பாய் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிருப்பேன். ஆனா என் தலையெழுத்து விதி என்ன அனாதையாக்கிடுச்சு. நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அந்த விதி நல்லா சிரிக்கும் அப்படின்னு அவளை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு போனா. சாப்பாடு போடுங்கம்மான்னு கேட்டா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா அவளுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவ அந்த வீட்டுக்கு வெளியவே ஒரு ஓரமா உட்காந்து அதை சாப்பிட்டா. அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அவ அந்த மரத்துக்கு பக்கத்திலே போய் நின்னு பிச்சை கேட்டா. அன்னிக்கு அந்த ஊர்ல பண்டிகை. அவ விடியற்காலமே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கடவுளை வணங்கினா. வெங்கடேஸ்வர சுவாமி, இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க பண்டிகை. எனக்கு மட்டும் இல்ல, எல்லார் வீடும் சொந்த பந்தங்களால கலகலன்னு இருக்கும். ஒரு சில வீடு மஞ்சள் குங்குமத்தோட மின்னும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் வீட்டை பாருங்க, தூசு விரிசல் எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கிற சுவருங்க, கிழிஞ்சு போன துணி, பிச்சை எடுக்கிற தட்டு. இப்படி என்னோட வாழ்க்கை ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த வாழ்க்கை? அவ அப்படி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அவ முன்னாடி வந்தாரு. கீர்த்தி, அழுதுகிட்டு இருந்த அவளை பாசமா கூப்பிட்டதும் எதிர்க்க நிக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தான் அப்படின்னு அவளால நம்பவே முடியல, தகச்சி போய் நின்னா. கீர்த்தி, இது உண்மைதாமா, கனவில்ல அப்படின்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சொன்னதுமே அத கேட்டு அவ ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. வெங்கடேஸ்வர சுவாமி, எனக்காக தான் வந்தீங்களா? ஆமாமா, அப்பா அம்மா இல்லாத அண்ணதேன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால. உனக்கு அப்பா அம்மா இல்லாமே இல்ல, பூமி தாய் தான் உனக்கு அம்மா, ஆகாயந்தா அப்பா, காத்துதா அண்ணா, மலைதா அக்கா, இப்படி சொல்லிக்கிறதுக்கு உனக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆனா அவங்கள பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. எனக்கு பிடிச்சத வாங்கி தாங்கன்னு கேட்க முடியாதே சுவாமி. சாப்பாடு கூட அவங்க எனக்கு ஊட்டி விட முடியாது. என் கூட சேர்ந்து விளையாட கூட மாட்டாங்க. அப்படி கீர்த்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசினதும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சு ஒரு மந்திர கவுன வர வச்சாரு. அவர் அந்த மந்திர கவுன கீர்த்திக்கு கொடுத்து, கீர்த்தி, இது ஒரு மந்திர கவுன், நீ இத போட்டுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கும். சாப்பாடு வேணும்னாலும் வேற ஏதாவது வேணும்னாலும் நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கவுன கொடுத்துட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி மறைஞ்சு போயிட்டாரு. கீர்த்தி மந்திர கவுன் கிட்ட, மந்திர கவுனே, நான் கேக்குறதெல்லாம் நீ கொடுப்பேன்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சொல்லிட்டு போனாரு, அது உண்மையா? கொடுக்கறேன் கீர்த்தி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கு தங்கறதுக்கு வீடு, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி, படிக்கிறதுக்கு புத்தகம், வாழ்றதுக்கு காசு வேணும். அப்படி கீர்த்தி கேட்டதுமே எல்லாமே அவ கண்ணு முன்னாடி வந்துருச்சு. அப்பத்துல இருந்து கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. ராமையா ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வந்தான். வீடு முழுக்க ஏதோ தேடிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய மனைவி, என்னங்க என்ன தேடுறீங்க? நான் ஒருத்தர்கிட்ட இருந்து லாட்டரி வாங்கியிருந்தேன்ல,
அந்த லாட்டரியை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சிருக்கு. ஐயோ, அந்த லாட்டரியை நான் அவருக்கே திருப்பி கொடுத்துட்டேனே. ஐயோ, எதுக்கு அதை திருப்பி கொடுத்த? ஃப்ளாஷ்பேக்ல போய் பார்த்தோம்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி ராமையா ராதா தம்பதிகள் ரெண்டு பேருமே கடைக்கு போனாங்க. அங்க ஒரு ஆளு பெருமாள் மாதிரி நாமத்தை வச்சுக்கிட்டு அவன் லாட்டரி டிக்கெட் வைத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு ராமையா கவனிச்சு அவனுக்கு பக்கத்துல போனான். ஏன்பா, லாட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆளு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னான். என்னது 1000 ரூபாவா? இதுல லாட்ரி அடிக்குதோ இல்லையோ? வேணாங்க, இந்த லாட்ரி விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். அவ பேச்செல்லாம் நீ கேட்காதப்பா, லாட்ரிய கொடு அப்படின்னு சொல்லி லாட்ரி டிக்கெட்டை வாங்கி 1000 ரூபாவை தூக்கி கொடுத்தான். அந்த லாட்ரிய ராமையா தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து அதை பத்திரமா வையன்னு கொடுத்தான். அவளும் அதை சரி அப்படின்னு வாங்கிக்கிட்டா. வேணான்னு சொன்னா எதுக்குங்க வாங்கினீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. பாவம், வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கு. அந்த வெயில்ல நின்னு அவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறாரு. அவர் எதுக்கு அப்படி கஷ்டப்படுறாரு? அவர் குடும்பத்துக்காக தானே. ஆனா இந்த லாட்டரிய யாருமே வாங்குறது இல்ல. அவரோட கஷ்டத்தை மனசுல வச்சுதான் நான் இந்த லாட்டரிய வாங்கினேன். அவர்கிட்ட நான் சும்மா காசு கொடுத்தா வாங்க மாட்டாரு, அதுக்கு தான் இப்படி செஞ்சேன். நீங்க ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு அந்த லாட்டரிய எடுத்துட்டு போய் அந்த ஆளுகிட்ட மறுபடியும் அதை கொடுத்து, இங்க பாருப்பா, இந்த லாட்டரிய யாருக்காச்சும் கம்மியான விலைக்கு வித்துரு, இந்தாப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆளு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவனுடைய கையில வச்சுட்டு போயிட்டான். இது எல்லாத்தையுமே அவன் பார்க்கவே இல்ல. இது அவனுக்கு செஞ்ச உதவி. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா, மனைவி எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஹம், சரியா போச்சு. எனக்கு அந்த காசு கிடைக்க கூடாதுன்னு கடவுள் என் தலையில எழுதிருக்காரு போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஒரு ஆளு வீட்டுக்கு வந்தான். அந்த ஆளு பணத்தை கொடுத்து, ஐயா, இந்த 1 கோடி ரூபாவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். அது வேற யாரும் இல்ல, அந்த லாட்டரி ஆளு தான். அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும், எனக்கு எதுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்த? அந்த லாட்டரி டிக்கெட் என்கிட்ட இல்ல, என் மனைவி உன் கையில தானே கொடுத்தா அப்படின்னு சொன்னதும், நானும் அதை தான் சொல்றேன், அது உங்களுது, நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இப்ப நான் அதை திருப்பி உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவளுடைய புருஷன் அவனை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது, இவ்வளவு காசு எங்களுக்கு வேணாம், நீங்களும் அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா மனைவி. அப்போ அவன், அடியே பைத்தியக்காரி, வீட்டுக்கு யார் வந்திருக்கானு உனக்கு தெரியலையா? சாட்சாத் வெங்கடேஸ்வர சுவாமியே தான், அவருக்கே நீ பணம் கொடுக்கறன்றியா அப்படின்னு சொன்னதும் அவ ஆச்சரியமா பார்த்தா. அப்போ திடீர்னு அவரு பெருமாளாவே மாறிட்டாரு. அந்த உருவத்தை பார்த்தவங்க ரெண்டு பேரும், எழுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா, கோவிந்தா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. அப்போ அந்த பெருமாள், ராமையா, இது நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? நான் உங்களை மொத தடவை பார்த்தப்பயே நினைச்சேன் சுவாமி, வெளிச்சமான முகம், பார்க்க கடவுள் சாயல்லையே இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க இங்க வந்தப்ப கூட பிரகாசமான வெளிச்சம், ஒளி எல்லாமே இந்த வீடு மொத்தமும் பரவிடுச்சு. நீங்க யாருன்னு அந்த பிரகாசமான வெளிச்சம் தான் சாமி என்கிட்ட சொல்லுச்சு. இங்க பாரு ராமையா, உங்களை மாதிரி ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏழைங்க ஒரு நாள் கூட அவங்க வயித்து பசியோட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நானே வந்துட்டேன். இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. இதை எப்படி செலவு செய்யறதுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், நினைவுல வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு பணம் வந்ததும் கூடவே கர்வமும் திமிரும் வந்துடும். அது மட்டும் உங்களுக்கு ஒருபோதும் வரவே கூடாது. யாரெல்லாம் அதை பொருட்படுத்தாம முன்னேறாங்களோ அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதுக்கு புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும், கண்டிப்பா சுவாமி, நாங்க இந்த பணத்தை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், கெட்டதுக்கு பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பெருமாள், தீர்காயுஷ்மான் பவா, நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க பணக்காரங்களா ஆனாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ கர்ப்பமானா. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 இரட்டை குழந்தைங்க பிறந்துச்சு. அவங்க குடும்பமே இப்ப மாறிடுச்சு. குழந்தை குட்டிங்களோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எத்தனையோ பேருக்கு தானோ தர்மோன்னு செஞ்சு அந்த ஊர்லயே அவங்க நல்ல பேரை வாங்கிக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த அந்த பெருமாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, ஒருத்தவங்க நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் யார் மூலியமாவது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அவங்கள வாழ்த்தினாரு. அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துக்கும் போய் அவங்களுக்கும் அதே மாதிரி உதவிய பெருமாள் செஞ்சாரு. அப்படி அந்த கடவுளை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி போச்சு.
கால்நடையா அந்த பெருமாளோட கோயிலுக்கு போய் அவங்களுடைய வேண்டுதலை எல்லாத்தையும் செலுத்திட்டு திரும்ப வந்தாங்க. அதனாலதான் கடவுள் எப்பவுமே நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்றது. நல்லதே நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஏழுமலையானே பெருமாளே, கோவிந்தா கோவிந்தா. ரங்கம்மா கோவிலிருந்து வீட்டுக்கு போனா. அப்போ அவளுடைய புருஷன் சங்கர் வீட்டுல உக்காந்துக்கிட்டு பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன ரங்கம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிட்டேனே? அதுக்கு ரங்கம்மா, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்க, அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீயும் சனிக்கிழமையானா பெருமாள் கோயிலுக்கு போய்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்க. உன் பாட்டுக்கு எல்லா பூஜையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உன்னோட கடவுள் உனக்கு என்ன பண்ணாரு? இது வரைக்கும் நம்ம கஷ்டம் எல்லாம் அப்படியே இருக்கு. என்னங்க நீங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்ப நம்ம இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமே, அது கடவுள் துணை இல்லாமையா? எல்லாத்துக்கும் அவரு தானங்க காரணம். அதுக்கு அவன், என்னமோ நீயும் வார வாரம் போய் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்க, தினமும் அந்த கடவுளை பத்தி தான் நீ நினைச்சுக்கிட்டே இருக்க. ஆனா நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு தெரியல. அந்த சாமிக்கு என்ன குறை வச்சோனும் புரியல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அவங்க பக்கத்துல வந்து, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சாமிக்காக ஏதாவது வேண்டிக்கிட்டு அதை இன்னை வரைக்கும் நிறைவேற்றாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சங்கர், ஐயா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? சாமிக்கு நாங்க வேண்டிக்கிறது உண்மைதான், அதை நாங்க நிறைவேற்றல அப்படின்னா சாமி எங்களுக்கு என்ன நல்லதும் பண்ண மாட்டாரா? அப்படின்னா சாமிக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆளு, இங்க பாருங்க, கடவுள் எப்பவும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஆனா அவரு கேக்குறத நீங்க கொடுக்கற பொருளுக்காக இல்ல, அவரு அதுல உங்க மனசு என்ன அப்படிங்கறத புரிஞ்சு பாருங்க. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா எதுவும் புரியாத மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆளு, என்ன புரியலையா? சரி புரியற மாதிரி சொல்றேன். ஒரு ஆளு மாந்தோப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டாரு. இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்துச்சுன்னா ஒரு மூட்டை மாம்பழத்தை உனக்கு கொடுக்கறேன்னு. ஆனவனோட தயவால அந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்துச்சு அப்படின்னா அந்த ஆளு அவரு சொன்ன மாதிரியே அதை செலுத்தணும் இல்லையா? ஆனா மரத்துல காய்ச்ச நல்ல நல்ல பெரிய பெரிய மாம்பழத்தை எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா கெட்டு போயிருக்கிறது, அடிபட்டிருக்கிறது, சின்னதா இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கொண்டு போய் அதை தான் சாமிக்கு அவர் செலுத்தினாரு. அதுலயே சாமிக்கு அவருடைய மனசு என்ன, அவரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே நல்ல மனசோட கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைய நாம செலுத்திட்டோம்னா கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு 10 மடங்க திருப்பி கொடுப்பாரு. அவருக்கு தேவை நீங்க கொடுக்கற அந்த பொருள் கிடையாது, உங்களுடைய மனசு மட்டும்தான் அவருக்கு தேவை அப்படின்னு சொன்னாரு அந்த ஆளு. அதை கேட்டதும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆளு அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆளு அந்த பெருமாளாவே மாறிட்டாரு. அவர் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. இந்த பக்கம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஏதாவது வேண்டுதல் செலுத்தாம இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கம்மா சொன்னா, என்னங்க, நாம வீடு கட்டி முடிச்சோம்னா ஏழைங்களுக்கு 101 பானையை நாங்க கொடுக்க போறோம்னு வேண்டிக்கிட்டோமே, அதை நம்ம செய்யவே இல்லைங்க, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கு சங்கர், அட ஆமா ரங்கம்மா அப்படின்னு சொன்னான். ராமும் பகலும் கஷ்டப்பட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பானைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 5 நாள்ல அவங்க 101 பானைகளை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் ரொம்பவும் ஏழையா இருக்கிறவங்க, எந்த வசதி இல்லாதவங்களுக்கு அவங்க அந்த பானைகளை தானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயா ரொம்ப நன்றி, 200 ரூபாய் கொடுத்தா இந்த பானை கிடைக்கும். ஆனா 200 ரூபாய் தான் எங்ககிட்ட கிடையாது, வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற எங்களுக்கு இது உதவியா இருக்கும், நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துனாங்க. அதை பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அவங்க கொடுத்த வாழ்த்துக்களோட ஆசீர்வாதத்தோட புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கம்மா, அந்த ஆளு சொல்லிட்டு போனது உண்மைதான் போல தெரியுது, அவங்க ஆசீர்வாதம் பண்ணதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது, திடீர்னு சங்கர், ரங்கம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயன், தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னான். ரங்கம்மா சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சமையல் அறைக்கு போனான். சமையல் அறைக்குள்ள போனதுமே அவ சத்தம் போட்டு கத்துனான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்னமோ ஏதோ அப்படின்னு சங்கர் அங்க வந்தான். என்ன ரங்கம்மா ஏன் கத்துன அப்படின்னு கேட்டான். அப்ப ரங்கம்மா கை காட்டினப்போ அங்க ஒரு 3 பானை இருந்துச்சு. அதுல ஒன்னுத்துல தங்கம், ஒன்னுத்துல வைரம், ஒன்னுத்துல வெள்ளி. அது மட்டும் இல்லாம அந்த பானையும் தங்க பானையா, வைர பானையா, வெள்ளி பானையா இருந்துச்சு. அதை பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. ஏழுமலையானே, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சொன்னப்போ அங்க
அங்க திடீர்னு அந்த பெருமாளே வந்துட்டாரு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இருந்து விரும்புறது நீங்க கொடுக்கற எந்த பொருளும் கிடையாது. அதை செலுத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே உங்க மனசுதான். நீங்க நாலு பேருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவிக்கு 10 மடங்கு அதிகமா நான் உங்களுக்கு உதவிய செய்வேன். இந்த மாதிரிதான் எப்பவுமே நீங்க நல்லது யோசிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு 10 மடங்கு நல்லதை யோசிப்பேன். நல்லதே செய்யுங்க, நல்லாவே இருங்க அப்படின்னு சொன்னாரு சாமி. பெருமாளை நேர்ல பார்த்த உடனே புருஷன் பொண்டாட்டி கையெடுத்து கும்பிட்டாங்க. சாமி, உங்களுடைய இந்த தரிசனத்தை பார்க்க எங்க ரெண்டு கண்ணு பத்தல, நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னா. அதை பார்த்து சாமி சிரிச்சாரு. ரெண்டு பேருமே எப்பவுமே நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு சாமி அங்க இருந்து நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தினமும் சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவங்களால முடிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நடப்பயணமா அவங்க திருப்பதி போலாம் அப்படின்னு நடந்து திருப்பதியை போய் சேர்ந்தாங்க. அங்க பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அங்க வர பக்தர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில பெருமாளால என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு, பெருமாள் வந்தது எப்படி, அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நிறைய பேர் சாமியோட பக்தரா மாறி அவங்களுக்குள்ளவே எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி உதவியை செஞ்சு அவங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாரு சாமி. அவரு தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. ஒரு ஊர்ல பாலு கீர்த்தி அப்படிங்கிற அக்கா தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இடிஞ்சு விழுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு சின்ன மண் வீட்டுலதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா கீர்த்திக்கு ரெண்டு கையுமே இல்ல, அவ வீட்லயேதான் இருப்பா. தம்பி பாலு மட்டும் பக்கத்துல இருக்கிற வீட்டுங்களுக்கு போய் கொஞ்சமா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சாப்பாடு பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த சாப்பாடு தான் அவங்க அக்காவுக்கு அவன் ஊட்டி விட்டுகிட்டு இருந்தான். அப்போ கீர்த்தி ரொம்ப கவலையா அழுதுகிட்டு இருந்தான். அப்போ பாலு, ஏக்கா ஏன் அழுவுற, என்ன பண்ணாலும் உன்னுடைய நன்றி கடனை செலுத்த முடியாதுரா இந்த அக்காவால. அக்கா, நன்றி கடன் செலுத்துற மாதிரி உறவு இல்லக்கா நம்மளுடையது. நம்ம ரெண்டு பேருமே ஒரே ரத்தம்க்கா. நம்ம ரெண்டு பேருமே ஒரு தாயோட பால் குடிச்சு வளர்ந்தவங்க தானே. நான் வேற யாருமே இல்லக்கா, நான் உன்னுடைய தம்பி. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் எதுக்குக்கா? அக்காவை பிறந்ததுக்கு நான் தானே உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா இப்ப பாரு, எனக்கு ரெண்டு கையில்லைங்கிறதுனால எல்லா வேலையும் நீ செஞ்சுக்கிட்டு நீதான் என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஐயோ என்னக்கா, நீ என்னையே ஒரு வெளியாள் மாதிரி நீ பாக்குற, நான் உனக்கு சேவை எல்லாமே செய்யக்கூடாதா என்ன? அக்கா, உன்னை இப்படியே பாத்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சொந்தக்காரங்க கிடையாது. இல்லனா ஆறுதலா 4 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு என் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறதுக்கு நான் ஒண்ணும் வெளி ஆட்களும் கிடையாது இல்லக்கா. டேய் தம்பி, நான் உன்ன அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேண்டா. நீ கண்டிப்பா வெளியாள் கிடையாதுரா. நீ தாண்டா என்னுடைய உயிர், என்னுடைய மூச்சு காத்து, எல்லாமே நீ தாண்டா. நீ இல்லாம என்ன இருக்க முடியாதுரா. அப்படிலாம் இல்லக்கா, அதோ திருமலையில உக்காந்துட்டு இருக்காரே ஏழுமலைசாமி, அவரை நினைச்சாதான் நாம எல்லாரும். சரிக்கா, நான் வேலைக்கு போக போறேன். போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ, அது வரைக்கும் கொஞ்சம் சாப்பிடு. சரிடா, ஆனா இருட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சரிக்கா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தோள்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு பாலு சுவாமி வெங்கடாச்சலபதி போட்டோ கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிட்டான். அப்போ பாலு, எப்பா பெருமாளே, நான் போற வேலையில எப்பேற்பட்ட ஒரு தடங்களும் வராம நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. அப்பதான் எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்க முடியும். நான் வர வரைக்கும் எங்க அக்கா வீட்டுலதான் இருப்பா, அவளை பத்திரமா பாத்துக்கோ. எங்க ரெண்டு பேருக்குமே உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும். உன்னை நம்பிதான் எங்க அக்காவை விட்டுட்டு போறேன். அக்காவுக்கு எந்த தொந்தரவும் வராம நீதான் பாத்துக்கணும். சரி, நான் கிளம்புறேன். நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டு பாலு அங்கிருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போனான். அவனுடைய வேலை ஒரு விறகு வெட்டுற வேலை தான். அவன் பையில இருக்கிற கோடாலை எடுத்து அங்கிருந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நிறைய மரங்களை அவன் வெட்டினான். அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான். அப்போ அந்த விறகு எல்லாத்தையும் வாங்கிட்டு போக வந்த தாமோதர் அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு விறகை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாலு ரொம்ப சந்தோஷமா அவனுடைய பேக்ல இருக்கிற பிளேட்டை எடுத்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு போடுற அந்த புண்ணியவதி யாரோ அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ தூரத்துல ஒருத்தங்க நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்காக பழைய சாப்பாடை எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா, நான் பார்வதி அம்மாவோட புள்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது. அக்கா வேற வீட்டுல இருக்கிறா, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறீங்களா அப்படின்னு பாவமா கேட்டான் பாலு. அதை கேட்டதும் அவங்க சரி அப்படின்னு சொல்லி, ஏன்பா இதுக்கு இப்படியெல்லாம் கேக்குற, நாய்க்கு போடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கறதுல என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தட்டில அந்த சாப்பாடு போட்டுட்டாங்க. பாலு ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் திடீர்னு பாலுவுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ வேற வழி இல்லாம கீர்த்தி ரெண்டு கையை இல்லைனாலும் ஒரு பைய எடுத்துக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புனான். அப்போ கீர்த்தி, தம்பிக்கு பால் பிரிட்டு வாங்க பணம் வேணுமே அப்படின்னு சொல்லி அங்க போறவங்க வரவங்க கிட்ட அவ கொஞ்சம் கூட தயங்காம பிச்சு போடுங்கன்னு கேட்டா. அப்போ அந்த பக்கமா காதல போனை வச்சுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு ஒரு ஆளு போய்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் கீர்த்தி பக்கத்துல வந்து, ஐயா தயவு செஞ்சு எனக்கு 10 ரூபாய் தானம் போடுங்க. என் தம்பிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவன் வீட்டுல முடியாம இருக்கான். அவனுக்கு நான் பிரெட் பாலு வாங்கிட்டு போகணும். 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை நான் அவனுக்கு வாங்கிட்டு போவேன் அப்படின்னு அவ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அந்த ஆளு மட்டும் அதை பத்தி எல்லாம் பெருசா கவனிக்காம அங்கிருந்து போன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். ஆனா கீர்த்தியும் வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. ஐயா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். உண்மையிலேயே தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு பிரெட் பால் வாங்கிட்டு போனோம், என்கிட்ட பணம் இல்ல, அதனாலதான் கேக்குறேன். தயவு செஞ்சு 10 ரூபாய் தானம் பண்ணுங்க. உங்க கால விழுனாலும் விழறேன் சார், பணம் கொடுங்க சார், பிளீஸ் சார், கொஞ்சமாவது பணம் கொடுங்க சார் அப்படின்னு அவ என்னதான் கேட்டாலும் அந்த ஆள் மட்டும் அதை கண்டுக்காம அப்படியே போன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அத பார்த்ததுமே கீர்த்தி ரொம்பவே வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சில பேர்கிட்ட போய் பணம் கேட்டா, அவங்க பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்துல தம்பிக்கு தேவையான பிரெட் பால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போனான். அப்படி அவ வீட்டுக்கு வர வழியில அவங்க அம்மா உயிரோடு இருக்கும் போது அவளை பாத்துக்கிட்டத நினைச்சு அவ அந்த மரத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கீர்த்தி வீட்டுக்கு வந்தா. அவளுடைய கழுத்துல இருக்கிற பைய கீழே போட்டுட்டு அங்கேயே இருக்கிற பெருமாளோட படத்தை பார்த்து அவ இப்படி சொன்னா. சாமி எனக்கு கையிலன்னு தெரிஞ்சும் கூட ஒரு பூசாரி நீ ரொம்ப கஷ்டப்படுறலமா, அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா அவரை நினைச்சுக்கிட்டு 11 விளக்கு ஏத்து அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாரு சாமி அப்படின்னு சொல்லி கீர்த்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி அந்த பெருமாளை வந்து நின்னுட்டாரு. அவரை பார்த்ததும் கீர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ அந்த பெருமாள் சுவாமி, அம்மா உனக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 6 கைய நான் கொடுக்க போறேன், அதை வச்சு எவ்வளவு விளக்கு வேணும்னாலும் நீ ஏத்துமா அப்படின்னு சொன்ன உடனேயே கீர்த்திக்கு கைகள் வந்துருச்சு. அந்த கைகளை வச்சுக்கிட்டு அவ அந்த பூசாரி சொன்ன மாதிரியே 11 விளக்கையும் அங்க ஏத்தி வச்சா. அந்த 11 விளக்குமே பெருமாளை சுத்தியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீர்த்திக்கு இருந்த அந்த சாமியோட கை போய் சாதாரண கை வந்துருச்சு. பாலுவுக்கு ஜுரம் குறைஞ்சு போச்சு. அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளுக்கு கையெடுத்து கும்பிட்டாங்க. பெருமாள் சந்தோஷப்பட்டாரு.